ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஈரோடு திங்களூரில் இருக்கிற சதீஷ் ஃபார்ம்ஸ் வந்திருக்கோம். இங்கே என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளி மூக்கு, அதுக்கப்புறம் வந்து விசிறிவாள், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு கோழி இன வகையை தான் வந்து நிறைய வளர்த்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடு வளர்த்துறாங்க. என்ன ஆடுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜத்தின வகைகள் ஆடு. அது பார்த்திங்கன்னா ஒரு 200-250 கிலோ போகுது. இந்த கோழி பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், கிட்டத்தட்ட ஒரு 500,000 அந்த மாதிரி விலை போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் நிறைய பறவைகள், அதுக்கப்புறம் நாய்க்குட்டி எல்லாமே வளர்த்துறாங்க. எப்படி இதெல்லாம் வளர்த்துறாங்க, எப்படி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வளர்த்தணும்னு தோணுச்சு, இதெல்லாம் நிறையமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் நிறைய நடக்குது இந்த கோழிகளுக்கு, அதிலலாம் வந்து நிறைய வின் பண்ணியிருக்காங்க அந்த கோழிகள். அது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பறவையோட பேர் காக்டெயிலுங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு பேர் வாங்கி விட்டோங்க, இப்போ ஒரு 20 குருவிக்கு பக்கமாயிடுச்சு 2 வருஷத்தில். ஒரு டைமுக்கு 3-4 குஞ்சு பொறிக்கும், எல்லா குஞ்சும் அதுக்குள்ளே தீனி கொடுத்துக்கு. மெயின் என்னென்னா எல்லோரும் இதுக்கு வந்து தேனை அந்த மாதிரி வேறு தீனி தான் கொடுப்பாங்க. நாங்கள் கம்பு தான் வச்சு இது வரைக்கும் வளர்த்துறேங்க. கோழிக்கு எப்படி கம்பு கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த பாக்ஸில் வச்சுருவோம். தண்ணி அதில் வச்சிட்டோம்னா இது ஒன்றைக்கு 2 நாளைக்கு ஒரு டைம் தான் மாட்டு. இது ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ் செலவு இல்லை. இது குஞ்சு பார்த்தீங்கன்னா பேர் 3000-4000 கலர் பொறுத்து ரேட்டுக்கு விற்கிதுங்க. இது நம்ம ஊருக்குள்ளே வாங்கிக்குவாங்களா இல்லை இதுவும் வாங்கிக்குவாங்க? இது அதிகமாக வந்து பெட் ஷாப்காரங்க வந்து வாங்கிக்குவாங்க. பெட் ஷாப்பில் வாங்கிக்குவாங்க. கொஞ்சம் இதாக வந்துச்சுன்னா ஒரு பேடு 10,000 விற்கிற பேடும் இருக்குதுங்க. கலர் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் கலர் வந்தால் தான் அதில் ரேட்டு. சரி சரிங்க. 1000 ரூபாய்க்கு விற்கிறதும் இருக்குதுங்க. இதில் வந்து கிரே கலர்னால் அதுக்கு ரேட் அதிகமாக போகாதுங்க. 1000 ரூபாய்க்கு விற்க ஒரு குருவி. அதனால் இதெல்லாம் ஒரே பேர்லேருந்து அப்படி அப்படியே கலர் மாறி மாறி அதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குங்க. இது வந்து ஃபீமேலுங்க, 4 மாதம்தான் ஏஜ் ஆகுது. டெய்ல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நோஸ் வந்து இந்த மாதிரி நல்லா மூக்கு கட்ட மூக்கு கனமாக வந்ததுன்னா இதில் குவாலிட்டி அதிகங்க. இந்த கோழி பேர் என்னங்க? இது கிளிமூக்கு விசிறி வாழ்த்தா. சரிங்க. வால் நல்லா பெருசாக இருக்கும், மூக்கு வந்து கிளி மாதிரி. ஆமாம், கிளி மாதிரியே இருக்குங்க. சரிங்க. எவ்வளோ பெருசாகுங்க இந்த கோழி? இந்த கோழி இன்னொரு 2 கிலோ சைஸ் இன்னும் வருங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கு வார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. அவ்வளோ பெரிய சைஸ் வருங்க அந்த கோழி இருக்குங்களா? அந்த மாதிரி அதுதான் பெரிய கோழி, பேரண்ட் கோழி. சேவல் என்ன சைஸ் வருங்க? சேவல் ஒவ்வொரு சேவலும் ஒரு மாதிரி. எங்ககிட்ட 10 கிலோ வரைக்கும் இருக்குதுங்க. 5 கிலோலேருந்து 10 கிலோ சைஸ் வரைக்கும் சேவலுக்கு இருக்குதுங்க. அந்த சேவல் யார் வாங்கிக்குவாங்க? அது எதுக்கு? அது அழகுக்காக தான் போகுதுங்க. இங்கே எல்லா இடத்துலையும் ஷோ நடக்குது, அதனால வந்து டிமாண்ட் இருக்குதுங்க. அப்புறம் ஃபாரினுக்கு நிறையா வெளியில் கொடுக்குறேங்க. சரி சரி. இதுக்கு தீனி என்ன நல்லா போடணும்? தீனி இது கம்பு கோதுமைங்க, இந்த மாதிரி கருவாடு, அந்த இந்த கருவாடு போடுவோங்க. மக்காச்சோளம் உடைச்சதுங்க, கடலை பருப்பு, தானிய வகை எல்லாமே கொடுப்போங்க. இப்போ நம்ம சாதாரணமாக நாட்டுக்கோழி வளர்த்துறங்களா, அது மாதிரி எதுனா இல்லை? இது அதே மாதிரி தாங்க. சரிங்க. இது கொஞ்சம் மெயின்டைன் அதிகமாக பண்ணணும். அது வந்து ரேட்டு கம்மிங்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க. இது 4-5 லட்சம் வரைக்கும் கூட இருக்குதுங்க இதில் ரேட்டு. ஓ சரி. அதனால இது கொஞ்சம் நம்ம நல்லா ஜாக்கிரதையாக பார்க்கணுங்க. சரிங்க. இது எனக்கு கரெக்டாக தடுப்பூசி எல்லாம் போட்டு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் பெரும்பாலும் சாகாதுங்க. நல்லா லைனேஜ் முதல் செட் பண்ணணுங்க. சரிங்க. ஒவ்வொரு லைனேஜ் சளி பிடிக்க அடிக்கடி பிரச்சனை வருங்க. நல்லா டாப்பான லைனேஜில் வந்துச்சுன்னா அது எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. சரிங்க. இப்போ இந்த சாலைக்குள்ள இதெல்லாம் எவ்வளோ நாள் ஆன கோழிங்க? இது வந்து இப்போ 2.5 மாதம் ஆச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தான் சேல் பண்ணிடுவோங்க. ஓ சரிங்க. இப்போ இதெல்லாம் என்ன விலைக்கு போகுங்க ஒரு கோழிங்க? இதில் ஒரே கோழியில் வந்து 10 குஞ்சு தான், 10 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ரேஞ்சுக்கு தான் விற்கிங்க. நல்ல டாப் குவாலிட்டியில் வர்றது வந்து ரேட்டு ஒரு குஞ்சே பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு கூட போகுங்க இதில். ஓ சரிங்க. அப்புறம் அதே வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் மூக்கு நீளமாகவும் கொஞ்சம் இதாகவும் இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஏதோ விதத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிற குஞ்சுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா ரேஞ்சுக்கு போகுங்க. ஓ சரிங்க. இதில் ஃபுல்லாக ஒயிட் குஞ்சு இருக்குங்க. ஒயிட்டுக்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒயிட் கோழி தான் டிமாண்டுங்களா? டிமாண்ட் இருக்குங்க. அதனால தான் அதிகமாக ஒயிட்லேயே ப்ரீட் பண்ணியிருக்கிறேங்க. சரி சரிங்க.
இந்த குஞ்சு இப்போ ஒரு 2.5 மாசம் தாக்குதுங்க ஏஜ். சரிங்க. வால் பாருங்க, இப்போ இது எல்லாம் வந்து மீட்டர் வால்லயே வருங்க, கிளிமூக்குல. சரிங்க. நல்லா மீட்டர் வால் வரல இனேஜ், இந்த கோழியில வர்றதெல்லாம் அந்த மாதிரி வருங்க. சரிங்க. இந்த ரேஞ்சுக்கு வந்தா ஒரு குஞ்சு 50,000 ரூபாய்க்கு போகுங்க. சரிங்க. இந்த 2.5 மாசத்து சைஸ். ஆமாங்க, இந்த சைஸ்லயே போகுங்க. பெரிய சேவல் எல்லாம் ஆகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் ரூபாயிலிருந்து மேல விக்கிங்க. சரிங்க. இது வந்து அழகுக்காக தான் வளர்த்துறோம். அழகுக்காக மட்டும்தாங்க. சரிங்க. ஆனால் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து மொத்தம் எவ்வளோ கோழிகள் இருக்குதுங்க? மொத்தம் ஒரு 250 கோழி குஞ்சு எல்லாம் சேர்த்து ஒரு 250 இருக்குங்க. சரிங்க. எல்லாமே வந்து இந்த கிளிமூக்கு சிறி வளர்த்தாங்க எல்லாமே. சரிங்க. உங்களுக்கு எப்படி இந்த டிஃப்ரெண்டாக அது வளர்த்தணும் அப்படிங்கிற ஐடியா வந்துச்சுங்க? ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கோழி வச்சுருந்தேங்க, அப்பா தாத்தா எல்லாருமே இந்த கோழி தான் வச்சுருந்தாங்க. சரிங்க. இப்போ இது ரெண்டாவது என்ன, இதில் நல்லா காஸ்ட்லியான ரேட்டுக்கு விற்கிது, அதுக்காக அப்புறம் நம்மளுக்கு ஒரு இதுக்காக வச்சுருக்குறேங்க. சரிங்க. இப்போ இந்த கோழியெல்லாம் வந்து இந்த சின்னதாக இருக்கிற கோழி குஞ்செல்லாம் இந்த மாதிரி கூண்டில் வச்சுருக்குறீங்க, ஏன்னா வந்து இப்போ பருந்து விட்டோம்னா பருந்து ஏதோ ஒரு தொந்தரவாயிருங்க, கோழி கோழியை கொத்தி கொண்டுரு. கொஞ்சம் அந்த சைஸ் ஆகிட்டுதுன்னா இது ஒன்று அம்மாள் விட்டு வேறு கோழிக்கிட்டு போகாது. இந்த ஸ்டேஜில் வந்து விட்டோம்னா வேறு வேறு கோழிக்கிட்டு போய் சேருங்களா, அப்போ என்ன வண்டிரு கொத்தி போட்டுரும். அதனால கொஞ்சம் ஒரு 2 மாதத்து குஞ்சா வரைக்குமே கிட்டத்தட்ட கேஜில் வச்சுருந்தா வெளியில் விடுவோம். இப்போ இந்த பருந்து கழுகு இதெல்லாம் தவிர வேற என்னென்ன ஆபத்து இருக்குதுங்க கோழிகளுக்கு? கோழிங்களுக்கு பருந்து இதுக்கு தாங்க அப்புறம் நோய் வருங்க, அது கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணுங்க. கொஞ்சம் பொறிச்சதுன்னா ஒரு 22வது நாள் லசோட்டா கொடுக்கணும். அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணுறதெல்லாம் ஒரு 2 மாதத்துலேருந்து எல்லாம் இதுவும் பண்ணோம்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த குஞ்சுகளுக்கு இப்போ 1 மாதம் ஆச்சுங்க. இப்போ இந்த கோழி பார்த்தீங்கன்னா 10 கிலோ சைஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னீங்க. 10 கிலோ இருக்குங்க. விடை வந்து 6-7 கிலோ வருங்களா? 6 கிலோ வரைக்கும் வரும். 5 கிலோ 6 கிலோ நல்ல ஹெவி சைஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து இது வளர்த்துறதுக்கு பெட்டா வச்சுக்கிறதுக்காக வாங்குவாங்கன்னு சொன்னீங்க. எவ்வளவு வருஷத்துக்கு இந்த கோழி உயிர் வாழுங்க? இந்த கோழி 16-17 வயசு வரைக்கும் கூட கோழி இருக்கு. இதுக்கே 14 வயசு ஆச்சுங்க. இந்த உள்ள இருக்கிற 14 வயசு ஆச்சுங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு எப்படியும் வருஷம் 3 போகம் குஞ்சாகும். சரிங்க. ஒரு பேட்சுக்கு ஒரு 10 குஞ்சு 8 குஞ்சு இப்படி பொறிச்சிக்கிட்டு தான் இருக்குங்க. இது சரிங்க. வெயில் காலத்தில் குஞ்சு அதிகமாக பொறிக்காதுல்ல இது? வெயில் காலத்தில் நான் அதனால தான் இந்த செட்டுக்கு இந்த மாதிரி கூலிங்காக இருக்கிறக்கா வருங்க. மரம் மேலே வச்சிருக்கிறேன், அது மரத்துக்கு மேலே பந்தலை இந்த மாதிரி எல்லாம் கூலிங்காகவே போட்டு வச்சிருக்கிறேங்க. அடை வைக்கிறக்க அந்த பக்கம் இருக்கிற செட்டுங்க. சரிங்க. அது அந்த கூலிங்கில் இருக்கிறனால வெயில் காலத்துலேயே பொறிச்சிருங்க. இப்போ சித்திரை மாதத்தில் வச்ச முட்டையில எல்லாம் பொறிச்சு வச்சுங்க. சரிங்க. கோழியில 3 மாசம் ஆன கோழி? இது 3 மாசம் ஆயிடுச்சு. நாங்க இருக்கும் போது எல்லாம் வெளியில விட்டு தீனி வச்சிருவோங்க. பேர் என்னங்க? லாராங்க. இதோட பேரு சிஜுங்கிற வெரைட்டி. எங்க பாப்பா ஓட்ட வேணுங்கிறக்காக இதை வச்சிட்டு இருக்கிறேங்க. சரி சரிங்க. இது இப்போதான் ஒரு 50 நாளத்து குட்டிங்க, நல்லா பழகுங்க எல்லாத்துக்கிட்டையும். இந்த சேலம் 9 கிலோ வெயிட் இருக்குங்க. 5 வயசு ஆச்சு அதுக்கு. 5 வயசு தான். 5 வயசு ஆகுதுங்க. வாழுப்பெல்லாம் கொட்டிருச்சுங்க, மோல்டிங் ஸ்டேஜ் ஃபுல்லா. சரிங்க. வாழ் நல்லா லென்த்து மறுபடியும் நீ வளரும். வளருங்க வளரும். வருஷம் 2 டைம் பொங்கு கொட்டி வருங்க. ஓ சரிங்க. பொங்கு கொட்டி வர்றப்ப நம்ம ஏதாவது அதுக்கு தனியாக தீனி? இல்லை இல்லைங்க, நார்மலாக எப்பவும் கொடுக்குற தீனி தான். தண்ணியில் மட்டும் போட்டு குளிச்சு விடணுங்க. ஒரு 10-15 நாளுக்கு ஒருக்கா நம்ம தண்ணியில் போட்டு நீந்து விட்டோம்னா அந்த பொங்கல்லாம் நல்லா இதாகிங்க. சரிங்க. இந்த சேவலுக்கு இப்போ 7 மாதம் ஆச்சுங்க வயசு. இது கேரளா சோவுக்கு போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிச்சுங்க. கோழிகளுக்கெல்லாம் போட்டி மாதிரிங்களா? ஆமாம் ஆமாங்க, அளவு போட்டி நடக்குங்க. இதோட மூக்குங்க சைஸு வால் இதுக்கு எல்லாம் இது அழகுக்காக இது பண்ணுவாங்க. வால் எல்லாம் பெருசு இருக்குன்னு அளந்து வைப்பாங்க. ஆமாம் ஆமாங்க. மயில் மாதிரி இருக்குதுங்க வால். ஆமாங்க, மயில் மாதிரி லென்த்தாகவும் வருங்க. சரி. இது இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் வர வால் வந்து மீட்டருக்கே வந்துருங்க. இந்த லைனேஜ் வந்து நல்ல தலை மூக்கில் வாலும் ஜாஸ்திங்க. 1 மீட்டர் வருங்களா? 1 மீட்டரே வருங்க வால். சரி சரிங்க. இதோட அப்பா 5 அடி வரைக்கும் வால் இருந்துச்சுங்க. இப்போதான் இறந்துருச்சு. 9 வயசு ஆயிருந்துச்சுங்க சேவலுக்கு. ஏஜ் ஆகி கொஞ்சம் இதாக இறந்துருச்சு. அதனால தான் இது அடுத்த சேவலுக்காக நிறுத்தி இருக்கிறேங்க. இந்த சேவலுங்கண்ணா? இந்த சேவலுக்கு 6 வயசு ஆச்சுங்க ஏஜ்.
இது வரைக்கும் 10 ஷோவில் வின் பண்ணியிருக்குதுங்க. டெயில் ஃபுல்லாக இன்னும் குறுத்தில் தான் இருக்குங்க, நல்லா லென்த்து வர டெயில். ஓ சரி. இதுக்கு வந்து டெம்பர் அப்படியே வால் வந்து அப்படி லென்த்து போயிங்க, அப்படியே மடங்காமையே நிற்கும் டெம்பராகவே. இந்த கோழியோட பேசல் அது மாதிரிங்க கீழ் விட்ருக்காரு. இதெல்லாமே நீங்கள் வாங்கின அவார்ட்ஸுங்களா? ஆமாங்க, கோழி ஷோ போய் எல்லாமே நாங்கள் வாங்கின அவார்டுங்க. சரிங்க, 100 அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்கிறேங்க, எல்லா ஸ்டேட்லேயும் போய் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேங்க. எல்லாமே நிறைய ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்குதுங்க. ஆமாங்க, ஒரு சேவல் நூலான் சேவலே 10 ப்ரைஸ் வாங்கியிருக்குதுங்க. ஓ, எது 10 ப்ரைஸ் வாங்கினா? அந்த சேவலுங்க இங்கே முன்னாடி இருக்கிற சேவல். சரிங்க, 6 வயசு ஆச்சுங்க அதுக்கு தான். சரிங்க, இதுவே 10 ப்ரைஸ் வாங்கிடுங்க. அவார்டு மட்டும் இல்லைங்க, கோல்டு காயினு, சில்வர், அதாவது வெள்ளி காயினு, இதெல்லாம் நிறையா வாங்கியிருக்கேங்க. இந்த கிளிமூக்கு விசிறிவால் கோழி, அதுக்கப்புறம் அந்த காக்டெயில், அது போக இன்னும் என்னென்னலாம் வளர்த்துறீங்க? நாங்கள் ஆடு வச்சுருக்குறோங்க. சரிங்க, அப்புறம் டாக், நாய் நிறையா வச்சுருக்குறோம். சரிங்க, அதெல்லாம் பார்க்கலாங்க. ம், பார்க்கலாம். நான் ஆடெல்லாம் பார்க்க போயிட்டுருக்குறேங்களாங்க. ஆமாங்க. இந்த ஆட்டோட பேர் பீட்டலுங்க, இந்த வெரைட்டியோட பேர். நல்லா வெயிட் வருங்க, அதிகமாக பிளாக் ப்ரௌன் ரெண்டு கலரில் வருங்க பீட்டலில். இது என்ன வெயிட் வருங்க? இது பொட்டையாடுகளை பார்த்தீங்கன்னா 100 கிலோ வரைக்கும் வருங்க, கடாய்க்கு ஒரு 160-170 கிலோ வரைக்கும் கூட வருங்க. சரிங்க, இதெல்லாம் எத்தனை வயசு ஆச்சுங்க இந்த ஆட்டுக்கு? இது இப்போ எல்லாமே ஒரே ஸ்டேஜில் நிறுத்தின குட்டி தாங்க, பண்ணைக்காக. சரிங்க, இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா 2.5 வயசு ஆச்சுங்க இப்போ. சரிங்க, எல்லாமே 3.5 ஆயிடுச்சுங்க. இந்த ரெண்டு நீ குட்டி போடுங்க, அதில் குட்டி சேல் பண்ணிட்டோம், இப்போ இளஞ்சனையில் இருக்குது அது. சரிங்க, இந்த இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே குட்டி போட்டுருங்க இந்த ஆடு. சரிங்க, இது அதிகமாக பிளாக் கலர் விரும்பி வாங்குவாங்க, நல்ல சைஸும் வருங்க. சரிங்க, அதனால் வச்சுருக்குறேங்க. இதில் 10 ஆடு இருந்துச்சுங்க, 7 ஆடு சேல் பண்ணிவிட்டோம், 3 மட்டும்தான் இப்போ வச்சுருக்குறேங்க. அடுத்தது போய் பார்க்கலாங்க. இதெல்லாமே சோர்ஜத்தை, இதில் இருக்கிறத வந்து இது சுரோகியில் மிக்ஸ் பண்ணினது. இந்த 3 ஆடு சுரோகிக்குமே சோர்ஜத்துக்குமே கலப்பினம் பண்ணோம். அந்த ஆடுமே இந்த லாஸ்ட் ஆடுமே போயருக்குமே சோர்ஜத்துக்கு கலப்பினம் பண்ண ஆடுங்க. சரி, அந்த மாதிரி கலப்பினம் பண்ணோம்னா சைஸு அதிக இடம் வருங்க, பாலோட இது அதிகமாகு, அதுக்காக கலப்பினம் பண்ணி வச்சுருக்குறோம். இதில் வர குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதங்கிலேயே ஒரு 25-30 கிலோ ரேஞ்சுக்கு வெயிட் வருங்க குட்டிங்க. இதுங்களா? இப்போ இதுக்கு தீவனமெல்லாம் என்னென்ன கொடுக்கணுங்க? தீவனம் தட்டு கள்ளக்கூடிங்க, நம்ம பண்ணையில் வேஸ்டாக இது எல்லாமே சாப்பிடுங்க. புல் வேப்பந்தலை கூட சாப்பிடுங்க, இதுக்கு சாப்பிடாத தீனியே இல்லை. ஒரு வேளைக்கு வந்து அரைச்ச பருத்தி கோட்டை, தவர குரணை, இந்த மாதிரி இது கொடுத்துருவோங்க. சரிங்க, அப்புறம் மற்றபடிக்கு இந்த நம்மளுக்கு ஃபுல்லாக தென்னந்தோப்பு வளத்தோப்பு தான் இருக்குதுங்க, அதில் வர்ற பில்லு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போட்டால் எல்லா பில்லுமே சாப்பிடுங்க. சரிங்க, பெரிய மெயின்டென்ஸ் செலவெல்லாம் அதிகமாக. இந்த ஷெட்டு வந்து உயரமாக போட்டுக்கிறங்காட்டி அந்த உரத்துக்காகங்க? ஆமாங்க, கீழே இது நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண தேவையில்லைங்க. சரிங்க, கீழே கோழி வளர்த்துறேங்க, இதுக்கு கீழே வந்து கோழி இருக்குது, நாட்டுக்கோழி, அதுக்காக வந்து செட்டு ஹைட் பண்ணி போட்டுங்க. இந்த குட்டிக்கு வயசு 15 நாள் ஆச்சுங்க. பெருசா இருக்கு, பெருசாயிருங்க. இன்னும் தொப்புள் கொடி கூட உள்ளுக்குள்ள பாருங்க.
அந்த செட்டில் இருக்கிறது 20 நாளத்து குட்டிங்க. இந்த இது உள்ளே இருக்குதுங்களே, அப்போ தான் தீனி சாப்பிட்டு பழகுது. இப்போவே 13 கிலோ இருக்குதுங்க அது வெயிட்டு. சரிங்க. ரெண்டு குட்டி இருக்கு. எதுவும் செய்ய பொமரேனில் சின்ன சைஸ். ஆமாம், மினியா வச்சுருங்க. சரி, இதுக்கு டிமாண்ட் இருக்குதுங்க. இது ஆண் குட்டி 5000 ரூபா வரைக்கும் போகுங்க, பெண்குட்டி 3000 ரூபா ரேஞ்சுக்கு போகும். சரி. எங்களோட சேர்ந்து இங்கே சதீஷ் அண்ணாவோட தோட்டத்தை நீங்களும் சுற்றி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து வித்தியாசமான கோழிகள், ஆடுகள் இதெல்லாம் வளர்த்துறது நீங்களும் இந்த மாதிரி ஆடு கோழியெல்லாம் வளர்த்துறோம் அப்படின்னு நினச்சிங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.